கோஹினூர் வைரம் உலகில் உள்ள வைரங்களில் விலை மதிக்க முடியாத வைரமாக நம்பப்படுறது மட்டும் இல்லாமல் அதிக சர்ச்சைக்குரிய ஒன்றாகவும் இருக்குது. முகலாய அரசர்கள், ஈரானிய படையினர், ஆப்கான் ஆட்சியாளர்கள், பஞ்சாப் மகாராஜாக்கள்னு பலருடைய கைகளை கடந்து வந்திருக்கிற கோஹினூர் வைரம் பல நூற்றாண்டுகளாக கைப்பற்றப்படுற பொருளாகவும் சூழ்ச்சியால் அடையக்கூடிய ஒரு பொருளாகவும் இருந்திருக்கு. இந்த 105 கேரட் வைரம் 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஆங்கிலேயர்கள் கைக்கு கிடச்சிது. டவர் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லப்படுற கோட்டை அரண்மனையில் வைக்கப்பட்டிருக்கிற மணிமகுடத்தின் ஒரு பகுதியாக இப்போ இருக்குது. ஆங்கிலேயர்களால் இந்தியாவிலிருந்து திருடப்பட்டு இங்கிலாந்து கொண்டு செல்லப்பட்டதாக நம்பப்படுற இந்த வைரம் யாருக்கு சொந்தமானதுன்ற விஷயம் இந்தியர்கள் பலருக்கு இன்றைக்கும் ஒரு உணர்ச்சி பூர்வ பிரச்சனையாகவே இருக்குது. உலகின் மிகவும் பிரபலமற்ற வைரம் அப்படிங்கிற தலைப்பில் வில்லியம் டார்லிம்பளும் அனிதா ஆனந்தும் கோஹினூர் வைரத்தை பற்றி எழுதின புத்தகத்தை ஜகர்நாத் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. விலை மதிக்க முடியாததாக நம்பப்படுற இந்த வைரக்கள் பற்றி புனையப்பட்ட கட்டுக்கதைகளை இந்த புத்தகத்தின் ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. இப்போது அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட 6 முக்கிய கட்டுக்கதைகளை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நேயர்களே, நான் விக்ரம் ரவிசங்கர். உண்மை என்னென்னா, விலை மதிக்க முடியாததாக கருதப்படுற இந்த வைரக்கல் பிரிட்டனுக்கு போய் சேர்ந்தப்போ இதோடைய 2 சகோதர கற்களும் இருந்துச்சு. அதில் ஒன்று 175லிருந்து 195 மெட்ரிக் காரட் இருக்கிறதா மதிப்பிடப்படுற தாரியனூர். இப்போது தெஹ்ரானில் இருக்கிற இந்த வைரத்துக்கு ஒளிக்கடல்னு இன்னொரு பேர் உண்டு. இன்னொன்று முகலாய பேரரசின் வைரம், ரொம்பவே நவீனமானதான ஓர்லோ வைரம்னு ரத்னக்கல் நிபுணர்களால் நம்பப்படுது. இதுடைய எடை 189.9 மெட்ரிக் காரட். 1739ஆம் ஆண்டு ஈரானிய ஆட்சியாளர் நாடர் ஷா இந்தியாவை ஆக்கிரமித்த பிறகு கொள்ளையடிச்சிட்டு போனதில் கோஹினூர் உட்பட இந்த 3 வைரங்களும் இந்தியாவை விட்டு போயிடுச்சு. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கோஹினூர் வைரம் பஞ்சாப் வந்து சேர்ந்தப்போ தான் ஒப்புயர்வற்ற தன்மையும் நட்சத்திர அந்தஸ்தும் இந்த வைரத்துக்கு கிடைச்சிது. அசலான வெட்டப்படாத கோஹினூர் வைரத்துடைய மையமே குறைபாடோடு தான் இருந்துச்சு. ஒரு தளம் வழியாக அதன் மையத்தில் பெருசாக இருந்த மஞ்சள் வண்ண கரை ஒளி விலகச் செய்கிற அதோடைய திறனை தடுத்தது. அதனால தான் விக்டோரியா அரசின் கணவரான ஆல்பர்ட் இளவரசர் அதை திரும்பவும் வெட்ட ரொம்ப ஆர்வமாக இருந்தார். கோஹினூர் வைரம் உலகிலேயே மிகப்பெரிய வைரமும் கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய வைரங்கள் வரிசையில் இது 90வது இடத்துல இருக்கு. கோஹினூர் வைரம் எங்கே எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறத பற்றி தெளிவான தகவல் இல்லை. அதனால தான் இது மர்மமான கல்லாக இருக்குது. இந்து மத கடவுளான கிருஷ்ணர் பற்றிய பகவத் புராண கதைகளில் இருக்கிற ஷியாமாங்கதா அப்படிங்கிற ரத்னக்கல் தான் உண்மையிலேயே கோஹினூர் வைரம்னு கூட சிலர் நம்புகிறாங்க. இந்த வைரம் சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது இல்லைங்கிறது நிச்சயமாக தெரியுது. ஆற்றுப்படுகையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவில் இருக்கிற ஆற்றுப்படுகையாக அது இருக்கலாம். ஏன்னா இந்திய வைரங்கள் சுரங்கத்தில் வெட்டி எடுக்கப்படுறதில்ல, உலர் ஆற்றுப்படுகைகளின் வண்டல் படிவுகளிலிருந்து கண்டெடுக்கப்படுது. இந்துக்களும் சீக்கியர்களும் பிற ரத்ன கற்களை விட வைரங்களை விலை உயர்ந்ததாக கருதுகிற வேளையில் முகலாயர்களும் பாரசீகர்களும் பெரிய வெட்டப்படாத நல்ல நிறத்திலான கற்களை விரும்பினாங்க. முகலாய கருவூலத்தில் இருந்த ரத்னக்கல் சேமிப்புகளில் அசாதாரணமானதாக எடுத்துக்காட்டப்படுற பலதில் ஒன்றாக தான் கோஹினூர் வைரமும் இருந்துச்சு. அந்த கருவூலத்தில் மிகவும் மதிக்கப்பட்ட கற்களாக இருந்த பல கற்கள் வைரம் இல்லை. முகலாயர்கள் அதிகமாக விரும்பினது சிவப்பு வண்ண கற்களையும் அப்போதைய பர்மாவின் ரூபி கற்களையும் தான். உண்மையிலேயே கோஹினூர் வைரம்னு பரவலாக அறியப்படுற முகலாய மன்னர் பாபருடைய வைரத்தை முகலாய பேரரசர் ஹுமாயூன் பாரசீக மன்னர் ஷா தாமஸ்க்கு தான் நாடு கடந்து வாழ்ந்தப்போ பரிசாக வழங்கினார். அதுக்கப்புறம் எப்படி எப்போ முகலாய அரசவைக்கு அந்த வைரம் வந்து சேர்ந்ததுன்னு இன்னும் தெளிவாக தெரியலை. தன்னுடைய தலைப்பாகையில் மறைச்சி வைக்கப்பட்டிருந்த இந்த வைரத்தை முகலாய பேரரசர் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு நாடர் ஷா உடந்தையாக இருந்ததாக கதை ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு தலைப்பாகையில் தளர்ச்சிகா பொருத்தி வச்சு திரும்ப எடுத்துக்கக்கூடிய பொருள் இந்த வைரம் இல்லை. அதை நாடர் ஷா தந்திரமாக தலைப்பாகையில் மாற்றுறது மூலமாக எடுத்துட முடியாது. பாரசீக வரலாற்று ஆசிரியருடைய ஆவணத்தின்படி பேரரசர் இந்த ரத்னக்கல்லை அவருடைய தலைப்பாகையில் மறைச்சி வச்சிருக்க மாட்டார். முகலாய பேரரசர் ஔரங்கசீபால் அவருடைய தனிப்பட்ட ஆபரண செல்புகளை பார்க்க அனுமதி அளிக்கப்பட்ட பிரான்ஸ் ரத்னக்கல் வியாபாரி ஷான் பேப்டிஸ்ட் டவர்னியே ரத்னக்கல் வெட்டுபவரான ஹோர்டன்ஷியோ ஃபோர்ஜியோ உண்மையிலேயே பெரிய வைரத்தை மோசமாக வெட்டினதில் அதனுடைய அளவு சிறியதாயிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் வைர வியாபாரி மிர்ஜும்லா முகலாய பேரரசர் ஷாஜகானுக்கு பரிசாக வழங்கப்பட்ட இந்த வைரமே மகா முகலாய வைரம்னு இனம் கண்டிருக்கார்.
உண்மையிலேயே மகா முகலாய பேரரசின் வைரம் அப்படிங்கிறது கிரெம்ளினில் இருக்கிற ரஷ்ய அரசி கேத்தரினுடைய செங்கோலின் ஒரு பகுதியான ஓர்லவ் வகையை சேர்ந்ததுங்கிறத நவீன கால நிபுணர்களில் பலர் ஏற்றுக்கிறாங்க. மகா முகலாய பேரரசின் வைரங்கள் எல்லாம் பெரும்பாலும் மறக்கப்பட்டு விட்ட நிலையில் வரலாற்று ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்தியாவின் அசாதாரண வைரங்கள் பற்றிய குறிப்புகள் எல்லாம் கோஹினூர் வைரத்தை குறிப்பிடுறதா நினைக்கிற நிலை உருவாகியிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம் நேயர்களே, நன்றி.